Hi friends, welcome to Veena Kitchens. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட் பிஸ்கெட் தாங்க பார்க்க போறோம். மைதால தான் பிஸ்கெட் பண்ணுவோம். ஆனா ஹெல்தியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் கோதுமை மாவுல பிஸ்கெட் பண்ண போறேங்க. வாங்க அது எப்படி பண்றான்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும்ங்க. சோ அத வந்து இப்போ நான் ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்க போறேன். இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஸ்க் வெச்சு நல்லா வந்து பீட் பண்ணனும்ங்க. பட்டர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும்ங்க. அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் வந்து நான் வந்து பவுடர் sugar ஆட் பண்றேங்க. நீங்க பவுடர் sugarக்கு பதிலா brown sugar கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணனும்ங்க. சுகரும் பட்டரும் நல்லா கம்பைன் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கேங்க. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து salt எடுத்துக்கேங்க. 1/2 கப் மில்க் எடுத்துக்கேங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து பிசைய போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணுங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா நான் பிசைஞ்சுக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பிஸ்கெட்டுக்கான டோர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நல்லா விரிச்சுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா மெதுவாக சாஃப்டாக இந்த மாதிரி விரிங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும். குக்கி கட்டர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஒரு டன் சில்வர் டம்ளர் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஸோ நான் இப்போ அதான் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக விழுந்துருங்க. பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். இது டோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பீல் பண்ணும் போது உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே வச்சுருக்கேங்க. அதில் வந்து பேக்கிங் ஷீட் விரிச்சிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து நான் அசம்பிள் பண்ண போகிறேங்க. நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டேங்க. நான் வந்து ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கிறேங்க. இது டிசைன் தாங்க இது. ஸோ நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்டை பேக் பண்ணுறதுக்கு அவனை வந்து 160 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். பிஸ்கெட் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம அவன்லேருந்து எடுத்துடலாம். சுவையான டேஸ்டான வீட் பிஸ்கெட் ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.